பிரபல பின்னணி பாடகர் இயேசுதாஸ். இவரது மகன் விஜய் இயேசுதாஸும் ஒரு பாடகர்தான். அதை தாண்டி இவர் தமிழில் மாரி, படைவீரன் போன்ற படத்தில் நடிச்சிருந்தார். தற்போது கிளாஸ் என்ற மலையாள படத்திலும் ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தை டைரக்ட் செய்ய போகுது 10ஆம் வகுப்பு படித்துள்ள சின்மயி நாயர் அப்படிங்கிற ஒரு மாணவி. மாணவி சின்மயி நாயர் ஏற்கனவே யூடியூபில் பிரபலமானவங்க. சில ஷார்ட் ஃபிலிமும் டைரக்ட் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு விஜய் யேசுதாஸ் நடிக்க போகும் இந்த படத்தை இயக்குறாங்க. அவருடைய படத்தில் விஜய் யேசுதாஸ் ஒரு கமாண்டோ வீரராகத்தான் நடிக்க போகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் சூர்யா தயாரித்து ஞானவேல் டைரக்ட் செய்த படம் ஜெய்பீம். இந்த படம் கடந்த ஆண்டு வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளானது. இந்த படத்தின் முக்கிய கேரக்டர்களுக்கு தொடர்புடைய தஞ்சாவூரை சேர்ந்த குளஞ்சியப்பன் ஜெய்பீம் படம் தொடர்பாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கோரி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளிக்க வந்தார். பட்டியல் இனத்தை சேர்ந்த அவர் லுங்கி சட்டையுடன் வந்ததால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை உள்ள அனுமதிக்க மறுத்தாங்க. அதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குளஞ்சியப்பன், நான் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன், எனது கதையை திருடி ஜெய்பீம் திரைப்படத்தை 2D தயாரிப்பு நிறுவனம் எடுத்து வெளியிட்டிருப்பது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை 9வது சிட்டி கோர்ட்டில் முறையீடு அளித்தேன். அந்த முறையீடை முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்து விசாரித்து அதனுடைய அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்யும்படி சாஸ்திரி நகர் போலீஸ் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவு இதுவரை நிறைவேற்றப்படலை. எனவே கோர்ட் உத்தரவை போலீசார் நிறைவேற்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் சென்னை அடையாறில் உள்ள அம்பேத்கர் நினைவு இல்லம் முன் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க முடிவு செஞ்சிருக்கேன். இதுக்கு போலீஸ் அனுமதி வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்திருப்பதாக கூறினார். லுங்கியுடன் வந்தவரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தடுத்து நிறுத்திய சம்பவம் சிறிது நேரம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.